ஒரு காலத்துல அடுக்கடுக்காக வெற்றியை மட்டுமே கொடுத்த கே பாக்யராஜ் இன்றளவும் திரைக்கதை மன்னன் என்றே பாராட்டப்படுகிறார். காலம் நல்ல நல்ல மாங்கனிகளை கூட பஞ்சாமிரதம் ஆக்கிவிடுவதுதான் கொடுமை. சினிமாவில் அவரது திரைக்கதைக்கு இப்போது மவுஸ் இல்லை. அவரது மகனுக்கும் நல்ல படங்களை தேர்வு செய்து நடிக்கும் பக்குவம் இல்லை. இருந்தாலும் பழைய சினிமாவை விட்டுவிட்டு பட்டு துணி விற்கவா போக முடியும்? பெரிய திரையை விட்டுவிட்டு சின்ன திரைக்குள் என்ட்ரி ஆகிறார் பாக்யராஜ். அவ்வப்போது சின்ன திரை ஜட்ஜாக முகம் காட்டியவர் இப்போது சீரியல் ஒன்றில் நடிக்கப் போகிறார். எருது இழைச்சதுன்னா குருவி பொண்ணு கேட்குமா? அப்படிதான் இவரை சீரியலில் கமிட் பண்ணியவர்கள் உங்கள் லேட்டஸ்ட் புகைப்படம் ஒன்று அனுப்பி வைங்க என்றார்களாம். வேற வழி இல்ல, அனுப்பி வைத்திருக்கிறார் கே பாக்யராஜ். அதே போல இந்த சீரியலில் அவருக்கு ஜோடியாக நடிக்க சம்மதித்த ஊர்வசியிடம் உங்க லேட்டஸ்ட் போட்டோ ஒன்று அனுப்புங்க, ஏன்னா நீங்க இப்ப எப்படி இருக்கீங்கன்னு பார்க்கணும். நான் எப்படி இருக்கேன்னு கூட தெரிஞ்சுக்காத உங்க சீரியல்ல நான் ஏன் நடிக்கணும்? முடியாது என்று தில்லாக மறுத்துவிட்டார் அவர். ஐயா, அப்புறம் சீரியல் மட்டும் அதை வெளியிடும் சேனலின் ஆதிக்கத்திற்குட்பட்டு புகைப்படத்தை அனுப்பி அந்த வாய்ப்பை தட்டி கொண்டு சென்றிருக்கிறார் சொல்வதெல்லாம் உண்மை புகழ் லட்சுமி ராமகிருஷ்ணன். என்னமா நீங்க இப்படி பண்றீங்களேம்மா?